தீபாவளிக்கு பலகாரக் கடையை போடலான்னு போட்டோம் என்ன கூட்டத்தையே காணுமே நம்ம ஊர் மக்கள்லாம் தீபாவளியை ஸ்வீட் எல்லாமே கொண்டாடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன ஆஹ் ஒரு அக்கா வராங்க ஓ இந்த அக்காவா பல்க் பார்ட்டி தான் இன்னைக்கு நல்ல வியாபாரம் பாத்திரலாம் என்னென்ன தீபாவளி வந்ததும் பலகார கடையை போட்டுட்டீங்களா ஆமாங்க சீசனுக்கு என்ன வியாபாரமோ அதை வச்சு பாத்திர வேண்டியதுதான் சரிண்ணே எல்லா பலகாரமும் தானே எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெய்ல தானே செஞ்சுருப்பீங்க என்னம்மா இப்படி கேட்டுட்டியே நம்ம கடையில் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான பலகாரம் தான் போடுவோம் உனக்கு தெரியாதா இல்லைண்ணே உங்களை பற்றி எனக்கு தெரியாதா சும்மா தான் கேட்டேன் நீங்கள் நல்லதாக தான் செய்வீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே சரி சரிம்மா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ ஸ்வீட்டை போட்டுட்டுமா உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு என்னென்ன சொல்றீங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோவா தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது இப்பவே ஒவ்வொரு கிலோ வாங்கி என்ன பண்றோம் இப்போ கொஞ்சமாக வாங்கிட்டு போறேன் அப்புறம் தீபாவளிக்கு பக்கமாக வந்து எல்லாத்துலேயும் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கிறேன் ஓ இப்போ சாம்பிளுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாக்குறேன்னு சொல்லுங்க அதை ஏன் மறைமுகமாக சொல்றீங்க இல்லைண்ணே வீட்டில் அதை இதையும் செஞ்சிகிட்டு இருக்கிறதுக்கு உங்கள் கடை ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் அதுதான் சரி இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன் இப்போ வாங்கி வச்சோம்னா தீபாவளி வரைக்குமா இருக்க போகுது இப்போதைக்கு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் தீபாவளிக்கு பக்கமாக வந்து நான் வாங்கிக்கிறேன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரேன்னு வைங்களேன் சரிம்மா அப்படி தான் வந்து வாங்கிக்கோ ஏமா ஜிலேபியில் ஒரு அரை கிலோ போட்டுட்டுமாம்மா அண்ணே அண்ணே எடை கணக்கெல்லாம் வேண்டாம் அண்ணே நீங்கள் இடையில வைக்க வேண்டாம் நமக்குள்ளே என்ன நீங்கள் பீஸ் கணக்கில் கொடுங்க நான் அப்போ அதை அதில் ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கிக்கிறேன் நான் தீபாவளிக்கு வாங்கும்போது எடை போட்டு வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு ஜிலேபியில் ரெண்டு பீஸ் வைங்க சரிம்மா நீ பீஸ் கணக்காகவே தான் வாங்கிக்குவேன் அடுத்து அந்த மைசூர் பாக்கில் ஒரு ரெண்டு பீஸ் வைங்க சரிம்மா ரெண்டு பீஸ் வச்சிட்றேன் அது அந்த பக்கம் பாரு இன்னொரு மைசூர் பாக்கு இருக்குது அது வேணா கூட சொல்லு அப்புறம் பாதுசாலை ஒரு பீஸ் கொடுங்க போதும் ஏன்னா அதே பெரிய பீஸாக இருக்கு இல்லையா அதனால ஒரு பீஸே போதும் அப்புறம் அந்த பச்சை கலரில் ஒரு ஸ்வீட் இருக்கே ஆ அதான் அதான் ஆ அதில் ஒரு பீஸ் கொடுங்க பால்கோவா மாதிரியே இருக்க மாட்டேருக்குதே ஆமாம்மா அந்த ஸ்வீட் நல்லா இருக்கும் இந்த வெள்ளை கலர் பால்கோவாவில் ரெண்டு பீஸ் வாங்கிக்கம்மா இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியா சரி அதில் ரெண்டு பீஸ் வச்சுருங்கண்ணா ஏமா அந்த நெய் மைசூர் பாக்கு வைக்கட்டுமாம்மா இல்லைங்க நெய் மைசூர் பாக்கு வேண்டாம் அந்த நாட்டு சர்க்கரையில் செஞ்ச மைசூர் பாக்கு எடுங்க சரிம்மா வச்சுட்டேன் அப்புறம் நம்ம கடையில் ஃப்ரெஷ்ஷாக முறுக்கு போட்டிருக்கோம் அது கொஞ்சம் வாங்கிட்டு போவேன் உங்கள் கடை முறுக்கு நல்லா தானா இருக்கும் நான் நேற்று தான் முறுக்கு கொஞ்சம் வீட்லயே செய்யலான்னு செஞ்சுட்டேன் அதனால் முறுக்கு வேண்டாண்ணா அடுத்த தடவை வரும்போது நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் இந்த தடவை இந்த ஸ்வீட் மட்டும் போதும் இதுக்கு மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறீங்களா என்னம்மா இதே போதும்னு சொல்லிட்ட நிறையா வாங்குவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சமாக வாங்கிட்டு போதுங்கிறியே இப்போதைக்கு இதை வாங்கிட்டு போகிறேன் அப்புறம் இன்னொரு ரெண்டு நாள் கழித்து எல்லாம் தேர்ந்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து வாங்கிக்கிறேன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன் வீட்டில் வாங்கிட்டு போய் வைப்பானே ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதாம்மா நம்ம ஊரில் தானே இருக்கிறீங்க வேணுங்கிறப்ப அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கோங்க இதெல்லாம் பாருங்க இன்னும் ரெண்டு நல்ல தீர்ந்துருவோம் அப்புறம் புது ஸ்வீட்டாக தான் நம்ம கடையில் போடுவோம் நீங்கள் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கோங்க சரிங்க இதுக்கெல்லாம் போடுங்க எல்லாம் சேர்த்து முந்நூற்றம்பது ரூபா ஆகுதுமா